அணியன். சிவான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சந்நிதத்தாம் சதாஹதி அசத் குரு பரம்பராயை நமஹ. நேற்று ஸ்லோகத்துல பொதுவாக யாரு பிரதீகாலம்பனாள், அதாவது பிரதீக உபாசகால் யாரு, யாரு அப்பிரதீக ஆலம்பனாள், அப்பிரதீக உபாசகால் யாரு அப்படின்னுட்டு ரெண்டுத்துக்கும் பேதத்தை சொல்லி அதுல பிரதீகோபாசனால பிரதீகோபாசனம் பண்றவா இருக்காளே அவளை வந்து ஆதிவாகிக கணமானது அழிச்சின்னு போகாது. அவளை கொண்டு போகிறது அவளுக்கு யோகியதையே இல்லை, அவளுக்கு தகுதியே இங்க கிடையாது, அதனால அவ இங்க இல்லை. அப்படியானாக்க வேற யாரு அப்படின்னாக்க யாரு பெருமாளை தனக்கு ஆத்மாவாக உபாசிப்பாளோ, பெருமாளுக்கு தான் சரீரமாக இருக்கும் அப்படின்னு யார் உபாசிப்பாளோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய உபாசகாலை இவ ஐஷின்னு போவா. அது எப்படி தெரிஞ்சது அப்படின்னாக்கா பஞ்சாக்னி வித்தியில தது ஏ இத்தம் விதுகு அப்படின்னு பஞ்சாக்னி வித்யானிஷ்டன் இத மாதிரியாக பெருமாளை தனக்கு ஆத்மாவாகவும் பெருமாளுக்கு தன்னை சரீரமாகவும் உபாசிக்கிறவா யாரோ அவளை அவன் வந்து அர்ச்சராதி மார்க்கத்தை அடைஞ்சு மோட்சத்துக்கு போவான்னு அங்கே வாக்கியம் இருக்கு. இதை வந்து கத்திய சுதோபரணத்துக்கு கத்திய விதானாச்சேன்னுட்டு முதல் அத்தியாயம் ரெண்டாம் பாகத்துல மூணாவது விஜயத்துல சூத்திரக்காரரே சாச்சுட்டார், அதனால அதுதான் சரி அப்படின்றத போன ஸ்லோகத்துல சாய்ச்சுட்டார். இப்போ அதன் பேர்ல இப்போ இன்னும் சில பேர் மித்யாவாதிகள் இருக்கா, அத்வைதவாதிகள் எல்லாம். அத்வைதவாதிகள்னா என்ன சொல்றாரு, அவள்லாம் கூட நாம சொல்றத ஏத்துண்டுதான் ஆகணும் அப்படின்றத இந்த அடுத்த ஸ்லோகத்தினால சொல்ல போறேன் சுவாமி. இதாவது என்ன அப்படின்னாக்க அவன் வந்து சகுண பிரம்ம உபாசகாள் அப்படின்னு அவன் சொல்றா. சகுண பிரம்ம உபாசனத்தை ஒத்துக்கவே இல்லை அவன், அது சகுண பிரம்ம உபாசனா வியர்த்தம், அது அது வியாபாரிக தசைதான், அது உண்மையிலேயே பாரமார்த்திக தசை கிடையாது. உண்மையான தசை நிலைங்கிறது அது இல்லை, கேவலம் வியாபாரிக தசா மாத்திரம், அதுதான் சகுண பிரம்மோபாசனம். அதால அடையிறதெல்லாம் பொய் தான், சகுணமும் பொய் சகுண பிரம்மமும் பொய், அதுக்கு இருக்கிற உபாசனமும் பொய், அந்த சகுண பிரம்ம உபாசனத்தால் அடையப்படும் மோட்சம்ங்கிறதும் பொய், ஆகவே அது தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அதனால அப்படி அவ சொல்றாளு அவளே இப்ப வந்து பரிகரிக்கணும், அவளை நிரசனம் பண்ணணும். அதுக்கோசரம் இப்போ இந்த ஸ்லோகத்தினால சில விஷயங்கள்லாம் சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். பிரம்மம் அப்படின்னாக்க சகுண பிரம்மம் ஒண்டிதான் இருக்கு, நிர்குண பிரம்மன்றது ஒண்ணு கிடையவே கிடையாது. எங்கேயாவது அந்த மாதிரி இருந்ததுன்னாக்க நீங்க சொல்லுங்க, எங்கேயுமே அந்த மாதிரி உபநடத்துல இல்லை. சில இடத்துல இருக்கு நிர்குணம் அப்படின்னா சில பதம் இருக்கு, ஆனால் அந்த நிர்குணம்ன்ற சப்தங்கள்லாம் வச்சுன்னு பார்த்தோம்னு நினச்சுக்கோங்க, அதெல்லாம் என்ன அப்படின்னாக்கா ஹேயப்பிரத்தனீகமான குணம்னு அர்த்தம். ஏன்னா மீதி கல்யாண குணங்கள்லாம் அடிபட்டு போயிடுமே, நமக்கு தெரியாத விஷயத்தை போதிக்கிறதுனால தான் சாஸ்திரத்துக்கே பிரயோஜனம். சாஸ்திரம் எப்போ அர்த்தவத்தா இருக்கும் அப்படின்னு மீமாம்சகர் சொல்றார், அப்ராப்தேகி சாஸ்திரம் அர்த்தவத்து அப்படின்னு அவர் சொல்றார். அது என்ன அர்த்தம், நமக்கு தெரியாத விஷயத்தை நமக்கு தெரிவிக்கிறது, அப்பதான் சாஸ்திரத்துக்கே பிரயோஜனகரத்துவம் அர்த்தவத்துவம். இல்லாத போனாக்க சாஸ்திரம் கூட அடிபட்டு போயிடும், சாஸ்திரமும் அடிபட்டு போயிடும். ஆனால் நமக்கு எது தேவையோ எது நமக்கு தெரியாததோ அதை சொல்றது தானே சாஸ்திரம். இப்போ சாஸ்திரம் என்ன பண்ணிட்டு ஒரு பக்கம் திருக்கல்யாண குணங்களை சொல்றது, இன்னொரு பக்கம் நிர்குணம்னு சொல்றது. அப்படியானாக்க அந்த அதுக்கு என்ன அர்த்தம், கல்யாண குணத்தை நான் ஒத்துக்கவே மாட்டேன் நிர்குணத்தை ஒண்டி தான் ஒத்துக்கேன்னு சொன்னாக்கா
அதுல கமகம் என்ன? ரெண்டு இருக்கு, சகுணமும் இருக்கு நிர்குணமும் இருக்கு. நிர்குணம் ஒரு பதம் இருக்கு, நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் நிரவத்தியம் நிரஞ்சனம் அப்படின்னு இருக்கு. இன்னும் ஒரே ஒரு இடத்துல நிர்குணம்னு ஒரு பதம் இருக்கு. இதெல்லாம் வச்சுட்டு இவ என்ன பண்றாங்கனாக்கா, அத்வைதிகள் இது அத்தனையுமே பொய் தான், நிர்குணம் ஒண்டிதான் உண்மைன்னு சகுணத்தெல்லாம் தள்ளிவிட்டார். ஏன்னா சகுணம்ன்றது பிரத்யக்ஷத்தினால பார்க்கப்படுறது, பிரத்யக்ஷத்தினால பார்க்கப்படுற சகுணமானது ஸ்ருதி பாதிதம். அதனால லோகத்துல பேதத்தை பார்க்கிறோம், லோகத்துல பேதத்தை பார்க்கவே அது ஸ்ருதி பாதிதம், அதனால அது தள்ளிடணும். அபேதம் தான் ஸ்ருதியினால தெரிகிறது, அதனால அபேதம் தான் உண்மை, அதனால நிர்குணம் தான் உண்மை அப்படின்னா அவ சொல்லிட்டு போற. அதுக்கு நாம நிறைய கண்டனம் பண்றோம், இங்க சாஸ்திரத்திலேயே சொல்லிருக்கோம், இந்த சாராவிலையும் அந்த இடத்துல சொல்லிருக்கோம். ஏன்னாக்க ரெண்டு சாஸ்திரம் இருக்கிறது, ஒரு சாஸ்திரத்தை தள்ளுறது ஒரு சாஸ்திரத்தை எடுத்து இது பண்ற எடுத்துக்கிறதுன்றது தப்பு. அது மாத்திரம் இல்லை, இதுக்கெல்லாம் மீமாசகர்கள் தான் பிரமாணமே. பிரத்யக்ஷ விருத்தமா சுருதி சொன்னா கூட அந்த சுருதியை தள்ளிடணும், அதுக்கு கவனார்த்தம் தான் கல்பிக்கணும் அப்படின்னு மீமாசகர் சொல்லிருக்கா. அதனால பிரத்யக்ஷமா ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கச்சு, அதுக்கு விரோதமாக சுருதி சொன்னா கூட சரி, ஆதித்யோ யூபகா அப்படின்னு சொல்றோம். ஆதித்யனும் யூபனும் யூபஸ்தம்பமும் ஒண்ணு அப்படின்றது. அவ எப்படி ஒண்ணுன்னு சொல்ல முடியும்? ஆதித்யன்றது அது சூரியன், யூபஸ்தம்பம்ன்றது ஒரு கொம்பு, ஒரு மரத்தை வெட்டி ஒரு சாகையை ஒரு கடையை வெட்டி அதனா சீவி ரொம்ப நைஸா ஆக்கி அதுக்கு என்ன நெய் தைலம் அதெல்லாம் தடவி மந்திர பூர்வகமா சம்ஸ்காரம் பண்ணி அதை நடனம் யாகசாலையில, அதுக்கு யூபஸ்தம்பம் சொல்றோம். அந்த யூபஸ்தம்பம் வந்து ஆதித்யனோடு ஒன்னாயிடுமண்ணா. அதனால என்ன சொல்லணும், ஆதித்யன் எப்படி பிரகாசிக்கிறதோ அந்த மாதிரி இந்த யூபஸ்தம்பம் கூட பிரகாசிக்கிறது அப்படின்னுட்டு கவனம் அது. அதனை மாத்திரம் இந்த இடத்துல அண்மையா. ஆகவே இந்த மாதிரி பிரத்யக்ஷத்துக்கு விருத்தமாக பேதம் சொன்னா கூட ஒத்துக்க கூடாது. இதுதான் மீமாம்சகாருடைய சித்தாந்தம். மீமாம்சகா வேத பிராமணியத்தை உத்கண்டமா சாதிக்கிறவ, எல்லா விதத்திலையும் சாதிக்கிறவா மீமாம்சகார். அப்படிப்பட்டவாளே பிரத்யக்ஷ விருத்தமாக வேத ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லித்தன்னா கூட அந்த பிரத்யக்ஷத்துக்கு பிராமணியம் குடும்பம். ஏன்னா தர்மிகராக பிரமாணம் தான் பிரபலம். ஏன்னா பிரத்யக்ஷமா நேரம் பார்க்கிறோம், நேர ஒரு வஸ்துவை பார்க்கச்சு. இது ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். இந்த இது இருக்கு பாருங்க, வழக்கேற்றம். வழக்கேற்ற சமயத்துல அந்த விளக்கனுடைய ஜுவாலா இருக்கு பாருங்க, அந்த ஜுவாலா அறக்க எரிஞ்சுட்டு இருக்கு. நம்ம உடனே பார்த்தோம்னாக்கா அது எப்படி இருக்கும்னாக்கா, ஜுவாலா ஜுவாலையானது ஒரே ஜுவாலையா இருக்குன்னு நான் தோணும், நமக்கு ஜுவாலை ஒரே மாதிரி இருக்குன்ற மாதிரி தோணும். இது பிரத்யக்ஷம். ஆனால் உன்னிச்சு கவனிச்சாதான் அதனுடைய இதுவே தப்பு. ஜுவால ஐக்கியம் கிடையாது, ஜுவால பேதம் தான். ஏன் அப்படின்னா அந்த திரியில என்ன எப்படி போறதோ அதுக்கு அனுகுணமாக அந்த ஜுவாலையானது ஒன்று ஒரு சமயம் பெருசா இருக்கும், ஒரு சமயம் சிறுசா இருக்கும், ஒரு சமயம் இப்படி ஆகணும், ஒரு சமயம் இந்த மாதிரி நம்ம பேதங்களை பார்க்கலாம். அதனால ஜுவால ஐக்கியம் கிடையாது, ஜுவால பேதம் தான். எவ்வளவு பிரத்யக்ஷம்தான், அந்த பிரத்யக்ஷத்தை நம்ம சரியா கவனிக்கிறேன்னாக்க அப்ப அனுமானம் பிரத்யக்ஷத்தை அடிச்சிடும். ஆனால் நமக்கு ஸ்ருதி பிரசித்தம்தான், ஆனால் அந்த ஸ்ருதி பிரசித்தமா பிரபலமா இருந்தா கூட விரோதமா சொல்லிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நேர பார்க்கிற வஸ்து, நேர பார்க்கிற வஸ்து எப்படி இருக்கோ அதுக்கு விரோதமாக ஸ்ருதி சொல்லிடுச்சுனாக்க அதை தள்ளிடும், அதை கௌரவமா ஏற்றுக்கோன்றது. அதனால சகுண நிர்குண ஸ்ருதிகள், சகுண ஸ்ருதி நிர்குண ஸ்ருதி இது ரெண்டுத்துக்கும் விரோதம் வந்ததுன்னாக்க விரோதனே இல்லைன்னு காமிக்கணும். ஏன் அப்படின்னா ஸ்ருதியினுடைய பிராமணியம். ஆகவே நீ பிரத்யக்ஷத்தினால பேதத்தை பார்த்துட்டேன்னு சொல்லாத, பிரத்யக்ஷத்தினால பேதத்தை பார்த்தியோன்னு அதுதான் பிரதானம். அதுக்கேத்த மாதிரி தான் ஸ்ருதியின்னு சொல்லிட்டு போகணும். ஸ்ருதியும் சரி பேதத்தை தான் காமிச்சுட்டு போறது. பேத ஸ்ருதியும் இருக்கு, அபேத ஸ்ருதியும் இருக்கு, கடக ஸ்ருதியும் இருக்கு. கடக ஸ்ருதியை கொண்டு பேத ஸ்ருதிக்கும் அபேத ஸ்ருதிக்கும் விரோதத்தை சமணம் பண்ணிடணும்.
அம்சாதிகாரத்தில் சொல்லியிருக்காரு. வேதாபேத சுருதினாம் கடகணிகபதாக சாஸ்திர வஞ்சம் எப்போடம் அப்படின்னு தாராவில் சுவாமி சாதிக்கிறார். அதனால வேதாபேத சுருதிகளுக்கு விரோதம் வந்ததுன்னா அதை கடகஸ்ருதி, கடகஸ்ருதினாக்கா அந்தரியாக ஸ்ருதி, அந்தரியாமித்தத்தை போதிக்கக்கூடிய, அதாவது சரீராத்ம பாவத்தை போதிக்கக்கூடிய ஸ்ருதி, அந்த ஸ்ருதிகளை கொண்டு இதுக்கு இது சொல்லிடணும், விரோதத்தை சமணம் பண்ணணும் அப்படின்னு அங்க இருக்கிறது. அதனால இந்த சகுண ஸ்ருதி நிர்குண ஸ்ருதின்னு பேதமே பார்க்காதீங்க. நிர்குணம்னா ஹேய பிரத்யேகமான கல்யாண குணங்கள்னு அர்த்தம். அதாவது ஹேயங்களுக்கு எதிர்த்தட்டா இருக்கக்கூடியது, ஹேயங்கள் இல்லை எம்பெருமான்ட்ட, அதை சொல்றது நிர்குண ஸ்ருதிக்கு அர்த்தம். சகுண ஸ்ருதிக்கு கல்யாண குணங்கள்னு அர்த்தம். ஆகவே இதான் அடிக்கடி நம்ம பாஷ்யங்கள் வரும், ஹய பிரத்யேக கல்யாண ஏகதானஹா அப்படின்னு வரும். அதனால அதுதான் இங்க சொல்லப்படுறது. அதனால இந்த விரோதமே கிடையாது நம்ம சித்தாந்தத்துல. அதனால நீங்க வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, வியாபாரிக தசை பாரமார்த்திக தசையும் பிரிக்காதீங்க, எல்லாமே பாரமார்த்திக தசை தான். நம்ம சித்தாந்தத்துல எல்லாம் சத்தியம்தான். முதல் ஸ்லோகத்துல சுவாமி சாதிக்கிறார், சத்தியகாலம்பி பாஷ்யம் அப்படின்னு சாதிச்சார். சத்தியகாலம்பின்னு நிறைய அர்த்தம் சொல்றாங்க. சத்தியம்னாக பிரம்மான்னு அர்த்தம். அந்த பிரம்மத்தோடையே பிடிச்சின்னு வர்ற சாஸ்திரம் இது, வேற எதுக்கும் போகாது, அல்ப விஷயங்களுக்கெல்லாம் போகாது. அல்லது சத்தியம்னாக்க உண்மையை ஒண்டியே சொல்றது, யதார்த்தம் சர்வ விஞ்ஞானம் இது வேதவிதான் மதம் அப்படிங்கிறார் நாதமணிகள். அந்த நாதமணிகள் சாத்தியத்தை வச்சுன்னா நம்ம சித்தாந்தம் போயிட்டு இருக்கு. அதனால யதார்த்த கியாதிவாதிகள்னே நம்ம சித்தாந்தத்துக்கு பேரு. அதனால அப்படிப்பட்ட சாஸ்திரம், ஆகவே உங்களுடைய விரோதங்கள் எல்லாம் இதுல நிராகிருதமா ஆகிடும். அதனால இப்ப நாங்க என்ன சொல்றோமோ அத அந்த கிரமத்தை வச்சுட்டு பார்த்தா நீங்களும் அந்த ஒத்துழைதான் ஆகணும். எப்படி நாம் எப்படி என்ன பண்ணோம் தெரியுமா, அனாதிகாலம், இந்த அனாதிகாலத்துல நம்ம சம்சாரத்துக்கே மாற்றி முடிச்சுட்டு இருக்கோம். அது எவ்வளவு நாள் நமக்கு தெரியாது. இன்னி வரையும் தான் நமக்கு அப்படித்தான், நமக்கு இனிமேல் தென்மா கிடையாது. ஏன்னா மகான்களான ஆச்சாரியர்களால நமக்கு சரணாகதி பண்ணப்பட்டு, அதனால நமக்கு சரணாகதி ஆகிடவே நமக்கு இதுவே கிடையாது, புனர்ஜென்மான்றதே கிடையாது இனிமேல் நமக்கு. ஆனால் இது பரியந்தம் அனாதியான சம்சாரத்துல கோடி 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 எத்தனை ஜென்மம், இவ்வளவுதான் சொல்ல முடியுமா, அத்தனை ஜென்மங்கள் நாம் எடுத்திருக்கோம். அதுலயும் அவ்வளவு ஜென்மங்கள் நாம் எடுத்திருந்தாலும் இந்த ஜென்மாவில்தான் நமக்கு பாக்கியம் கிடைச்சது, ஆச்சாரியர்களை ஆசிரியிக்கிறது, ஞானத்தை சம்பாதிச்சுக்கிறது, அதன் பிறகு சரணாகதியை அனுப்பிக்கிறது. சரணாகதியை அனுப்பிச்சுட்டு உத்தரகிருத்தி அதிகாரம் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. உத்தரகிருத்தியம் இந்த மாதிரி இப்ப போனேன், கோட வருஷம் ஆரம்பம் காஞ்சி விடுத்தல இன்னைக்கு என்ன மனசு அடியன் சார் அப்படின்றதுனால அடியன் வந்துட்டேன், ஊஞ்சல் ஒன்றி சேவிச்சுட்டு வந்துட்டேன். அடியன் பூச்சாத்துவா இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா போயிடுச்சு, முதல் நாள் உற்சவம், பெருமாள் முதல்ல எழுந்து விட்டேன், ரெட்ட புறப்பாடு இன்னைக்கு பெருமாள் எழுந்துள்ள பிராட்டி எழுந்துள்ளா, ஒரு பச்சை பட்டு வஸ்திரம், பெருமாளும் சாத்தின் இருக்க, உபயநாச்சியாரும் சாத்தின் இருக்க, பெருந்தேவ தாயாரும் சாத்தின் இருக்கா, ரெண்டு பேரும் சேர்ந்து எழுந்துள்ள ஒரு கோலாகலம், என்ன ஆச்சரியமா இருக்கு, அற்புதமான சேவை. இந்த இதுதான் உத்தர கிருத்தியம் நமக்கு. எப்படி சேவிச்சோம், அவ ஊஞ்சல் ஆடுறது, திராட்சி பின்னழகம் முன்னழகம், பெருமாளுடைய முன்னழகம் பின்னழகம் ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் போய் ரெண்டு பேரும் சேவிச்சோம், அவ்வளவு ஆனந்தமா இருந்தது. இந்த இதை காட்டுல உத்தர கிருத்தியமான பண்ண நமக்கு எவ்வளவு ஆனந்தமா நாம சேவிச்சிருக்கோம். எல்லா நிஜமா சொல்றேன், உங்க அத்தனை பேரையும் அத்தனை பேரையும் நினைச்சிட்டு சேவிச்சேன், என்ன எவ்வளவு ஆனந்தமா இருக்கும் மனசுல. இதுதான் உத்தர கிருத்தியம். இந்த உத்தர கிருத்தியம்ன்றது இந்த ஜென்மாவில்தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு மூல காரணம் என்ன, ஏதோ நம்மளுடைய சுகிருத விசேஷம், ஒரு புண்ணிய விசேஷம். ஸ்ரீமத் அரசு திரேசாரத்தை போக்காத அதிகாரத்தை சுவாமி சாய்க்கிறார், உதாரிக்கிறார், ஈஸ்வர சகச உகார்த்தம்
எதிர்ச்சா சுகிருதம் ததா விஷ்ணோ கடாட்சம் அத்வேஷம் ஆபிமுக்கியம் சாத்விகை சம்பாஷணம் ஷடேதானி சாச்சாரிய பிராப்திகே தவா அப்படின்னு சாதிக்கிறார். இவ்வளவு நாள் நம்ம இப்பயும் சம்சாரியா தான் இருப்போம், ஆனாலும் கூட இந்த ஜென்மாவில தான் நமக்கு நல்ல ஆச்சாரியருடைய சேர்க்கை கிடைச்சது. அதுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னா எம்பெருமானுடைய சௌஹார்தம். அவன் நம்ம மனசு நம்ம பக்கம் அவன் மனசு திரும்பிச்சு. அதுக்கு மூல காரணம் என்ன, நம்ம ஏதோ ஒரு புண்ணியம் பண்றோம் அதனுடைய பலம் அது. அதனால விஷ்ணுவனுடைய கடாட்சம் நமக்கு வந்திருக்கு, அத்வேஷம் வந்திருக்கு, தேஷம் இல்லை. அதே மாதிரி மகான்கள் சாத்விகால் ஸ்ரீவைஷ்ணவால் அவளுக்கு முன்னாடி போய் நாம் நிற்கிறோம், அவளை சேர்றோம், அவளை சேவிக்கிறோம். எத்தனை ஸ்ரீவைஷ்ணவர் அபிமுக்கியந்த சாத்விகை, அது அவளோட பேசுறோம் பாருங்க, சம்பாஷணம் அவளோட பேசுறனே அது. இந்த ஆறு தான் ஆச்சாரியனை அடைவதற்கு வழி. ஆச்சாரியனை அடைவதற்கு வழி எதுன்னா இந்த ஆறு தான் ஆறு அப்படின்னு இருக்கு. அதனால ஏதோ ஒரு சுகிருத விஷயங்கள்லாம் சேர்ந்துடவே மோட்ச மார்க்கத்துல நமக்கு பிரவிற்த்தி உண்டாச்சு, மோட்ச மார்க்கத்துல நமக்கு பிரவிற்த்தி உண்டாச்சு. அந்த மாதிரி மோட்ச மார்க்கத்துல பிரவிற்த்தி உண்டாகவே தான் நம்ம தடுக்கி விழுந்தா மகான்களை போய் சேவிக்க போறோம். ஏதாவது ஒரு கடாட்சம் நம்ம பேர்ல பட்டு நம்ம பாவங்கள்லாம் போகாதா, நம்ம பாபங்கள்லாம் போகாதா அடியன் பொதுவாகவே சில சமயத்தை சொல்றதில்லை, பல சமயங்கள் அடியன் சொல்லச்செல்லாம் ஏதாவது ஒரு ஆச்சாரியரை பத்தி ஒரு நாள் சொல்லிட்டு வந்துருவாங்க. இத வாசுதேவாச்சாரியர் அடியன் ரொம்ப கொண்டாடினார். ஜம்புட சொல்ற என்ன அப்படின்னா ஆச்சாரியாரை பத்தி நிறைய பாகவதாரை பத்தி சொல்றாரு. நீ இதெல்லாம் கேட்கறதுன்றது நமக்கு பாக்கியம் அது. அந்த ஆச்சாரியான ஏன் சொல்லணும், அடியன் சொல்லாம இதையும் சொல்லிட்டு போகலாம், இதை சொன்னாலே போறோம், அரியணு சாரார் வேதாந்த விஷயம் சொன்னாலே நமக்கு புண்ணியம். ஆனா ஏன் இந்த ஆச்சாரியார் சொல்றாங்கனாக்க அவளைன்னா அவளை பத்தி பேசுறதோ அவளை ஸ்மரிக்கிறதோ அவளை கொண்டாடுறதோ அவளை சேவிக்கிறதோ அதுவே நம்மளுடைய பாப்பங்கள்னா போக்குடிச்சிடும். அதனாலதான் அதெல்லாம் அடிக்கடி அடிக்கடி சொல்றேன். அது மாதிரி வேதாந்த விசாரம் இருக்கே அதனுடைய வைசிஷ்டியம் அதிகம். பரமபட்ட சுவாமி அடியனுக்கு 25-26 வயசு இருக்கிட்டு உபன்யாசம் பண்ணிட்டு இருந்த ஹரிபராட சுவாமி, அப்போ சுவாமி சாதிச்சேன். எங்கெல்லாம் சின்ன பசங்கள்ட்டு எங்க அடியனை பார்த்து சுவாமி சாதிச்சாரு. ஏன்னா அப்ப சின்ன பையன் தான் தெரியும் அடியனை, ஏன்னா அடியன் வழி நல்லூர், அங்க வழி நல்லூர் சுவாமி எழுந்த அவருடைய தம்பியோ தமையனாரோ தான் சின்னாண்டவன். அதனால அதான் இளையா பிள்ளை மூத்தா பிள்ளை ஸ்ரீகார பிள்ளை அப்படின்னு சொல்லுவார். அதனால அவ்வளவு பரமகிருப்பே அப்ப சாதிச்சார் சுவாமி. வந்து ஒரு முறை விஸ்வாமித்திரருக்கு ரொம்ப எரிச்சலா போயிடுத்தான். இதையும் கேட்டுக்கோங்க, மகான்கள் சொன்னது கதை. விஸ்வாமித்திரருக்கு ரொம்ப எரிச்சலா போயிடுத்தான். என்னது தபசு தபசு தபசுன்னு எப்பப்பா தபஸ் பண்றது, அதனால என்ன கிடைக்க போறோம் அப்படின்ட்டு அவருக்கு திடீர்னு எடுத்து தான் பண்ணின தபசுடைய பலன் இருக்கு பாருங்க, அதை அத்தனையும் எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சுட்டேன். அந்த மகான் விஸ்வாமித்திரர் எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்ச உடனே எல்லாம் கொடுத்தோம். அப்பதான் ஞாபகம் வந்துதான், அத்தனை பேர் கொடுத்துமே நமக்கு பிரம்ம ரிஷின்னு விருது கொடுத்ததே வசிஷ்டர் தானே, அவர் கொடுக்காம உத்தம் பத்தியா அப்படின்னு கஷ்டமா போயிட்டான். அவர் என்ன பண்ணாருன்னா யோசிச்சு யோசிச்சு பார்த்தா எப்பயோ ஒரு 3000 வருஷம் அவன் தபஸ் பண்ணியிருந்தேன் கூட்டு அவருக்கு தார வசிட்டர் வசிஷ்டருக்கு வெக்கமா போயிடுச்சு. நம்மளால பிரம்ம ரிஷி பதவி பட்டம் வாங்கின்றவர் இவர், இவரே எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, நாம எதுக்கு கொடுக்காம இருக்கணும் அப்படின்னு அவர் கொடுக்க ஆரம்பிச்சார். எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. கொடுத்துட்ட உடனே அப்பதான் ஞாபகம் வந்து இத்தனை பேர் கொடுத்தோம் விஸ்வாமித்திரர் கொடுக்க வேண்டிய அப்படின்னு சரி யோசிச்சேரோம், ஒண்ணுமே இல்லை கையில. அந்த சமயத்துல உடனே ஞாபகம் வந்துடும் விஸ்வாமித்திரர் கூப்பிட்டு சொன்னேரா, நான் வந்து ஒரு வாட்டி சத்தியலோகத்துக்கு போனேன், சதுர்முக பிரம்மாவோட பிரம்ம விசாரம் பண்ணினேன், அதுல நாளில ஒரு பாகம் உமக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேரான். போ வந்துட்டு விஸ்வாமித்திரர் நான் 3000 வருட தப்பு பலன் கொடுத்துருக்கேன், நாளில் ஒரு பாகம் 1.5 மணி நேரம் கூட ஆகலை, மொத்தமே 88 நிமிஷம் தான். ஏன்னா ஒரு நாழிகன்றது 24 நிமிஷம், 3.75 நாழிகை அவர் பண்ணிருக்க, 3 24 72, அதுக்கப்புறம்
மூவார் பதினெட்டு தொண்ணூறு தான், 90 நிமிஷம் தான் இவர் வந்து பிரம்ம விசாரம் பண்ணிருக்கார். 90 நிமிஷத்துல நாலுல ஒரு பாகம் அவங்க கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு வசிஷ்டர். அது இவரும் போக வந்துருச்சு. இதென்ன அநியாயம், அது இந்த மாதிரி கொடுத்தா நான் எப்படி ஒத்துப்பேன் அப்படின்னு அவர் பிடிக்க ஆரம்பிச்சுட்டார். அந்த சமயத்துல இவர் சொன்னார் வசிஷ்டர், அது மாதிரி சாய்க்கக்கூடாது, ஏன்னா பிரம்ம விசாரத்தினுடைய பலம் சாமான்யமானது இல்லை, அதனால நான் ஒத்துக்க முடியாது, அதுக்கு சாட்சி கொண்டு வரணும் அப்படின்னு. அவருக்கு தெரியும் விசுவாமித்திரருக்கு, வசிஷ்டருக்கும் தெரியும், விசுவாமித்திரருக்கும் தெரியும், ஆனா பிரம்ம விசாரத்தினுடைய பெருமை லோகத்துக்கு தெரியணுமா, அதுக்கோசரம் இது. உடனே அஷ்டதிக் பாடகால போய் இவருக்கு கூப்பிட்டேரும் வசிஷ்டர், நீங்க எல்லாம் வந்து சொல்லுங்கோ, நீங்க எல்லாம் சொன்னாதான் ஒரு ஒத்துப்பேர் சாட்சி. அவன் சொன்னாலும் நாங்க வந்துருவோம், நாங்க சொல்லுவோம், ஆனா நாங்க வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, லோக காரியம் கெட்டு போயிடுமே. சூரியன் உதிக்கணும், சந்திரன் அஸ்தமிக்கும், சந்திரன் உதிக்கிட்டு சூரியன் அஸ்தமிக்கும், காலச்சக்கரம் எல்லாம் போகணும், நாங்க இல்லாட்டா நடக்காதே, அதனால நான் என்ன எப்படி வருவோம், நீங்க சொல்றது சரி, ஆனா நாங்க எப்படி வருவோம் அப்படின்னு அவள்தான் கேட்டாலும். அதுக்கு வசிஷ்டர் சொன்னேரான், நாலுல ஒரு பாகம் அவர் கொடுத்த நினைஞ்சோம், மீதி மூணுல ஒரு பாகம் நீங்க எங்கிட்ட என்னோட வந்து சொல்லிட்டு போற பிரதிநிதித்தம், நீங்க வேலை செய்யறதுக்கு போகிற மூணுல ஒரு பாகம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேரான். சிறுநா வாக்களுக்கு எடுத்துட்டார். அட்டதிக்கு பாடகா விசுவாமித்திர மேலே வந்து நிற்கிறார் வசிஷ்டரோட. வந்துட்டு விசுவாமித்திர கேட்கிறார், என்ன நீங்களாம் வந்துட்டீங்க, சூரியன் கரெக்டா இருக்கு, காலச்சக்கரம் சரியா போறது, அது எப்படி அப்படின்னு. அதுக்கு இவரை சொன்னேரான், அஷ்டதிபாலகர் பிரம்ம விசாரத்தினுடைய பலத்துல ஒரு பாகம் எங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதாவது வேலை செய்யறதுக்கோசரம், அதனோட பலன் இது அப்படின்னு. ஆமா, பிரம்ம விசாரத்தினுடைய பலன் சாமான்யம் இல்லை, அதை நீங்க அனுபவிக்கிறீங்க இப்போ, அதைதான் உங்களுக்கு ஒரு பாகம் கொடுக்குறேன்ற. நீங்க எவ்வளவு பாக்கியசாலி, வெறும் தபஸ் வேற, ஆனால் பிரம்ம விசாரம் பண்றதுன்றது வேற, சாட்சாத் பிரமேயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த விசாரத்துல, அதனால அது ரொம்ப உசந்தது அப்படின்னு சொன்னாராம். சொன்ன உடனே கைகூப்பி ஏத்துண்டேராம். அப்புறம் அஷ்டதிக் பாடகால் போயிட்டார். அப்போ பிரம்மா சொன்னேராம், வந்து விஸ்வாமித்திரருக்கு ஒரு பாகம் கொடுத்தேரோல்லி வசிஷ்டர், அதோட பலன் சாட்சாத் எம்பெருமான் இவருக்கு சுசூழ பண்ண போறான் அப்படின்னு. உடனே விஸ்வாமித்திரர் ஆச்சரியப்பட்டேராம், நாளில் ஒரு பாகம் வாங்கினவனுக்கு எனக்கே பெருமாள் சுசூழ பண்ணுவான்னு, நாலு பாகம் அவர்கிட்ட தானே இருக்கு, அவர் தானே விசாரம் பண்ண, அப்போ அவருக்கு பகவான் எவ்வளவு சுசூழ பண்ணுவான், காலாகாலமும் பண்ணிடுறான் ராமன், அதனால அவ்வளவு பிரம்ம விசாரத்துக்கு ஏற்றன். இதுதான் சுகத விசேஷம், இந்த மாதிரி நமக்கு உத்தர கிருத்தியம், இந்த உத்தர கிருத்தியம் இது கொஞ்சம் நாளி ஆனாலும் இதை சொன்னேன்னா நல்ல விஷயம் சொன்னாலும் அதை எனக்கு அப்பச்சே அன்னிதான் அமைச்சிக்க வேண்டாம். அதனால இந்த மாதிரி சுகிருத விஷயம், இந்த சுகிருதங்கள் புண்ணிய விசேஷங்கள் இதெல்லாம் இருக்கிறதுனாலதான் நமக்கு ஆச்சாரியாலே நாம் அடைகிறோம். அதுக்கப்புறம் அந்த ஆச்சாரியால் நாம் கணக்க அடைஞ்சிட்டோம்னாக்கா அதை மோட்ச மார்க்கத்துல பிரவர்த்திக்கிறோம், உபதேசம் வாங்கிட்டு மோட்ச மார்க்கத்துல நாம பிரவர்த்திப்போம். அதனால அப்ப என்ன வந்து தெரியுமோ, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அதிகாரி, ஒவ்வொரு அதிகாரி பேசுறதுனால வியவஸ்தை வருமா, ஒத்தன் கர்மயோகத்தை முதல்ல அனுஷ்டிப்பான், அதன் பிறகு ஞான யோகத்தை அனுஷ்டிப்பான், அதன் பிறகு பக்தி யோகத்துக்கு போவான், இன்னொருத்தவத்தை வருவான் நான் ஞான யோகத்துக்கு நேர போறேன் அப்படின்னு அவன் அதை பண்ணுவான், இன்னொருத்தன் வருவான் எனக்கு எதிரையுமே எனக்கு யோகியதை இல்லை நான் சரணாகதியை பண்ண போறேன்னு சொல்லுவான். அதிகாரி வியவஸ்தான், இந்த அதிகாரி வியவஸ்தை இதனால கிடைக்கும், அவாவா அவனுக்கு எது முடியுமோ அதை அனுஷ்டிப்பாவா, உபாயத்தை அனுஷ்டிக்கணும் மோட்சத்துக்கு உதரும், அதை அவானியத்தையும் அனுஷ்டிப்பா, உபாயத்தை அனுஷ்டிப்பாவா. அப்படி உபாயத்தை கணக்க அவ அனுஷ்டிச்சான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்க பலன் கிடைக்கும், பலன் அதில் கிடைக்கும், என்ன பலன், மோட்ச பலன் கிடைக்கும். அந்த மோட்ச பலன்றது சாமான்யம் இல்லை, எல்லாருக்கும் பிரசித்தமானது, அது பிரசித்தமானது, எத்தனையோ பிரம்ம வித்தியைகள் அதுல அவாவாளுக்கு எதுக்கு எது எந்த பிரம்ம வித்தியில அவாவாளுக்கு அதிர்ச்சி வருதோ அந்த பிரம்ம வித்தியில அவன் வந்து பிரவர்த்திப்பா, அதை அனுஷ்டிப்பா, அதை அனுஷ்டிச்சா என்ன ஆகும் அப்படின்னு, அந்த
பிரம்ம பிராப்தி இருக்கு பாருங்க மோட்சம், அதுக்கு எது எது விரோதமாக இருக்கின்றனவோ அவைகள் அனைத்தையும் அழிஞ்சு போயிடும். இதுதான் பதவிக மாதிரி பார்த்தோம், நாலாம் அத்தியாயம் முதல் பார்த்தோம், ஏழாம் அத்தியாயத்துல பார்த்தோம். அதனால நாம உபாசனத்துல உபாயத்தை நட்டிச்சோம்னாக்க நமக்கு அதுக்கு மோட்சத்துக்கு விரோதியா இருக்கக்கூடிய பாபங்கள் எல்லாம் போயிடும். பாபங்கள் எல்லாம் போயிடுத்துன்னு வச்சுக்கோங்க, வேற என்ன வேணும் நமக்கு? தானா மோட்சம் சித்திச்சுடுறது, அது சித்தோபாயமான எம்பெருமான் அவசியம் நமக்கு அனுகிரகிச்சுடுவார். அது கூட என்ன, இந்த உபாசனத்தினுடைய பலத்தினால்தான் பாபங்கள்லாம் போகும். உபாசனம் இல்லைன்னா பாபங்கள்லாம் போகாது. உபாசனமோ சரணாகதியோ ஏதோ இருக்கணும், ஒரு உபாயம் இருக்கணும். அந்த உபாயம் இருந்ததுன்னாக்க நமக்கு அந்த பாபங்கள்லாம் போயிடும், மோட்சத்துக்கு விரோதியா இருக்கக்கூடிய பாபங்கள்லாம் போயிடும். அந்த பாபங்கள் போயிடுத்துனாக்க அப்ப என்ன ஆகும், அந்திம பிரத்தியம்னு ஒண்ணு சொல்றா. இந்த அந்திம பிரத்தியம் வந்து சரணாகதிக்கு கிடையாது, சரணாகதிக்கு அந்திம பிரத்தியம் கிடையாது. அதாவது பரமகுருத்தே பிரமாதம் நினைச்சுக்கணும் அப்படின்றதுலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் பக்தியோக நிஷ்டனுக்கு அது முக்கியம். பக்தியோக நிஷ்டன் அவசியம் அந்திம ஸ்மிருதியில பகவானை நினைக்கணும். சதா தத்பாவ பாதிதா அப்படின்னா பகவத்கீதையில பிரமாதம் சொல்லிருக்காரு. அதனால என்னையே எப்பொழுதும் நினைச்சுன்று அதையே நீ அபியாசம் பண்ணாதான் கடைசியில உன்னால என்னையே நினைச்சுன்னு போய் சேர முடியும். என்னைய என்ன நினைக்க, நீ எதையே நினைச்சுட்டு இருந்தேனாக்க நீ அதை அதை நினைச்சிப்ப, என்னை தவிர்த்து வேற எப்பயா நினைச்சிருப்ப, அதை நினைச்சிருந்தேனாக்க உனக்கு என்ன ஆகும் தெரியுமோ, எதை நினைச்சிருந்தியோ அதனுடைய பிறப்பு வந்துடும், அதனால மோஷம் வராது. என்னையே நினைச்சிருந்தேனாக்க என்னையே அடைஞ்சு விடலாம். இது பக்தியோக நிஷ்டம். ஆனால் இவனுக்கு அப்படி இல்லை, சரணாகதன் இருக்கானே அவனுக்கு அது கிடையவே கிடையாது. அதனால அந்த முக்கியம் அந்தியாவஸ்தர், அது கூட வியவஸ்தர் இருந்தது. அதனால அந்த கிரமத்துல பண்ணினோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நமக்கு என்ன ஆகும், தேவயானமோ பித்ருயானமோ கிடைக்கும். தேவயானம் தான் நமக்கு கிடைக்கும், மோட்சார்த்திகள் நாம் எல்லாரும். அப்ப தேவயானம் கிடைச்சதுன்னு நம்ம என்ன பண்ணுவோம், அர்ச்சிராதி மார்க்கமா போவோம். அங்க போகச்சே நமக்கு முன்னாடி சொன்ன பாருங்க, சந்திரன் அடையிறது, பெருமாள் அடையிறது, இந்த பாதத்திலேயே சொன்னோம், மூணு இடத்துல சந்திரனை பத்தி சேர்றதுன்னு இருக்கு, மூணு இடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னோம். அந்த மூணு இடம் எது அப்படின்னாக்க தூம மார்க்கத்திலையும், அதாவது பித்ரியானம் சொர்க்காதிகளுக்கு போறாளே அவளும் சந்திரன் அடைகிறா. அதே மாதிரி ஞாச வித்தியில தட்சிணே பிரமீயதே பிரணாநேவ யமானம் கத்வா சந்திரம சம்சாயுஜ்யம் கச்சதி அப்படின்னு இருக்கு. அதனால ஞாச வித்யானிஷ்டன் கூட இந்த இதுல சந்திரன் அடைகிறான், அதுவும் இருக்கு. அந்த சந்திரன் அடைகிறதுன்றது என்னது அப்படின்னாக்க பதயோஜனையில் அழிங்கிற சாட்சியால் நம்ம சேவிச்சிருக்கோம். என்ன தெரிவிச்சோம், இவன் இந்த கிளம்பி போறான் இல்லையா, இதனால இவனுக்கு ஆயாசம் வருதும். அந்த ஆயாசம் வரத்து சந்திரனுடைய குளிர்ந்த கிரணங்கள் அது இவன் மேல படுறது, படப்பட இவனுக்கு விசிரான்தி களைப்பா இருக்கிறான். களைப்பாறுதல் அப்படிங்கிற ஒரு பாக்கியம் அவனுக்கு கிடைக்கிறது. அதுக்கோசரம் அந்த சந்திரன் கிட்ட போய் போறான். அப்படி போய் சேர்ந்தான்னாக்க ஆனந்தமா இருக்கான், ஆனந்தமா இருக்கான். அப்படி போயிடுமே இவனுக்கு என்ன ஆயிடுச்சு, இது பெரிய பெண்ணு என்ன சொன்ன பாருங்க, வருஷ ஒரு கிரம பிரகாரம் உபோத்காதாதிகாரத்துல சுவாமி சாதிச்சது இதெல்லாம், அத இங்க கொண்டு வந்து சாதிக்கிறார் கிருஷ்ணவரசு சாதிச்சதே. ஆச்சாரிய பிராப்தி வேணும், ஆச்சாரிய பிராப்தி வேணும்னாக்க அதுக்கு சுகிருதங்கள் பண்ணியிருக்கணும், புண்ணியங்கள்லாம். அந்த புண்ணியத்தினுடைய பலன் தான் நம்மள என்ன பண்றதுன்னாக்க ஆச்சாரியனை அடைய வைக்கிறது, ஞானத்தை சம்பாதிக்க வைக்கிறது, அதன் பிறகு உபாசனத்துல பிரவர்த்திக்க வைக்கிறது. மோட்ச உபாசனம் மோட்சோபாயத்துல, மோட்சோபாயத்துல பிரவர்த்திச்சாக்க அதுக்கு பலன் நமக்கு கிடைக்கிறது.
எப்பேற்பட்ட பலன் கிடைக்கிறது அப்படின்னாக்கா, உபாயத்தினால பாபங்கள்லாம் போயிடுறது. பாபங்கள்லாம் போயிடுச்சுனாக்கா சுத்தோபாயனான எம்பெருமான் நமக்கு வழியை காமிக்கிறான். வழியை காமிச்சான்னாக்கா சூக்ம சரீரத்தோட நாம கிளம்புறோம். கிளம்பத்து அசிராதி மார்க்கத்துல வர சமயத்துல சந்திரன் முதலான வாழ்லாம் அடையணும். அங்கங்க அவனுக்கு விசிராந்தி, அதாவது களைப்பார்கள், ஆனந்தமா களைப்பார்கிறான். இதெல்லாம் களைப்பார்கள் என்ன, அதன் பிறகு மோட்சம் வருது. அந்த மோட்சம் ரெண்டு விதமா கிடைக்கும். ஒண்ணு சாட்சாத் மோட்சமே கிடைக்கும், நேர மோட்சத்துக்கே போயிடுவான். அதே மொத்தம் வந்து மது வித்தியை அனுஷ்டிக்கிறான்னு போங்கோ, அப்போ கிரமிக்க முக்தின்னு சொல்றார். கிரமாத்து முதல்ல வசுபத பிராப்தி, அதன் பிறகு மோட்ச பிராப்தி, இதுவும் வரும். பரம்பரையாகவும் வரும், சாட்சாத்தாகவும் வரும், ரெண்டுமே வரும். இதெல்லாம் நாம சொல்லலை, உபநிடத்தான் சொல்றது. எவனுக்கு எது இஷ்டமோ, மொத்தம் மது வித்தியை அனுஷ்டிக்கிறான், மது வித்தியை அனுஷ்டிச்சாக்கா அவனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா வசுபத பிராப்தி முதல்ல கிடைச்சிடும். ஏன்னா அதுக்கு அதான் பலன் முதல்ல, அதன் பிறகுதான் மோட்சம். அதே மாதிரியாக ஒருத்தன் கைவல்லி அர்த்தியா இருக்கான், அப்ப அவனுக்கு கைவல்யம் தான் முதல்ல கிடைக்கும். கைவல்யத்தை அணிஞ்சிட்டும் அதன் பிறகுதான் மோட்சத்துக்கு போவான். இதே எட்டாம் அத்தியாயத்துலாம் வந்து பகவானே சொல்லிருக்க, எம்பெருமானாரும் பாஷ்யத்துல சரிச்சிருக்க. அதனால இந்த மாதிரி கிரமமாக மோட்சமும் கிடைக்கும், அல்லது சாட்சாதாக மோட்சமும் கிடைக்கும். இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்தும் நீங்க எல்லாருமே ஒத்துண்டுதான் ஆகணும், எல்லாரும் ஒத்துண்டுதான் ஆகணும். ஏன்னா சாஸ்திரம் அப்படிதான் சொல்லியிருக்கு நமக்கு. சாஸ்திரம் அதை மாதிரி சொல்லத்தே அதை மீறி யாராலையும் இது பண்ண முடியாது. நீங்க அத்வைதிகள் நாங்க எல்லாம் பொய்யின்னு ஒத்துக்கிறோம்னு சொன்னாக்க, இப்போ அப்படிப்பட்ட ஸ்ருதி இந்த சகுண பிரம்மத்தையே சொல்ல வேண்டாமே, சகுண பிரம்மத்தையும் சொல்ல வேண்டாம், சகுண பிரம்ம உபாசனத்தையும் சொல்ல வேண்டாம், அதனுடைய பலத்தையும் சொல்ல வேண்டாம். ஏன்னா உபனிஷத்து எதுக்கு வந்தது, சாஸ்திரம் நம்மளெல்லாம் உய்விக்கணும் அப்படின்னு தான் அது வந்திருக்கு. நம்மளாம் உஜ்ஜீவனம் பண்ணணும் நம்மள, அதுக்கோசரம் சாஸ்திரத்தினுடைய பிரவிற்த்தி. அப்படி நம்மளை உய்விக்க வந்த சாஸ்திரமானது யதேஷ்டமா, எதேஷ்டம் அது மாதிரி இஷ்டத்துக்கு எல்லாம் சொல்லு போச்சுனாக்க யாருக்கு பிடிக்கும். அதனால இல்ல யாகம் சகுண பிரம்ம உபாசனமோ, அது நாங்க அதையும் தான் சேர்த்து சொல்றோம், யாகமே இல்லையே அதுவும் போய்தானே. சாஸ்திரம் எப்படி சொல்லும், சொல்லவே தேவையில்லை. பொய்யான விஷயத்தை சாஸ்திரமானது சொல்லவே வேண்டாம். ஆனால் சாஸ்திரம் சொல்லிடுத்து, இதுல வந்து சாஸ்திரத்தின் ஆசமாப்தேகே குபலம் அவிகிதம் நிர்குணோபாஸ்து சாத்தியம் அப்படின்னு மூணாம் பாகத்தை சாதிச்சிருக்கார் சுவாமி. பிரதானாதிகரணம் இருக்குது, அந்த பிரதானாதிகரணத்துல வந்து பிரதான விதேவத துக்தம் அப்படின்னு அதிகரணம், அந்த அதிகரணத்துல சாய்க்கிறது சாஸ்திரத்தின் ஆசமாப்தே. இந்த வேதாந்த சாஸ்திரத்துல பிரம்மசூத்திரகாரர் வியாசர் எங்கேயாவது நிர்குண உபாசனம் ஒண்ணு சொல்லியிருக்கிறா, சொல்லாத ஒண்ணத்தை நீங்க எது கல்பிக்கிறீங்கோ அப்படின்னு கேட்கிறாரு. சொல்லாத ஒண்ணத்தை கல்பிக்க கூடாது. அதனால இல்லாத ஒண்ணத்தை கற்பிக்கிறத காட்டிலும் இருக்கிறத அப்படியே ஏற்றுண்டான்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் நமக்கு சரியா போயிடும். அதனாலதான் இங்க கூட சரி, நம்ம இந்த நாலா அத்தியாயத்துல முதல் பாதத்துல சுவாமி சாய்க்கிற ஆத்மத்துவ உபாசன அதிகரணத்துல சர்வம் ஸ்தானே ஸ்திதம் ஸ்யாத் பிரமதி பரவதாம் நேத்தரேஷாம் கிஞ்சத்து அப்படின்னு சாய்க்கிறார்.
ஆத்தத்து உபாசன அதிகரணத்துல ரெண்டாவது அதிகரணம், ரெண்டாவது அதிகரணத்துல சரிக்கிற நாலாம் அத்தியாயம் முதல் பாதத்துல பிரமிதி பர்வதம். சாஸ்திரம் என்ன சொல்றதோ அந்த கிரமத்துல யாரு போறாளோ அவளுக்கு எல்லாம் அது 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 இடத்துல இருக்கும். கல்பிச்சுட்டே போனாக்க ஒரு பொய் சொன்னாக்கா பத்து பொய் கல்பிக்கணும், உண்மையே பேசும் போனாக்கா எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். அந்த மாதிரி நாங்க சத்தியத்தையே சொல்றோம், உபநிடத்தை என்ன சொல்றதோ அதை அப்படியே ஏத்துக்கிறோம். அதனால அந்த கிரமத்துல தான் நீங்க பார்க்கணும். அப்படி பார்த்தாக்க இந்த சாஸ்திரத்துல சொல்லப்பட்டது அத்தனையும் உங்களுக்கு கூட வழி கிடையாது. ஏன்னா பிரமாண விரோதம் இல்லையே நாங்க சொல்றதுல. ஏன்னா நாங்க வந்து என்ன ஸ்ருதி என்ன சொல்றதோ அதான் சொல்றோம். அதனால அந்த கிரமத்துல நீங்களும் ஒத்துன்னு தான் போகணும். அப்படி நீங்க உங்களுக்கும் கதி கிடையாது, இதுதான் கதியே, அப்படியே ஒத்துட்டுதான் போகணும். அதனால மிருஷாவாதிகளான உங்களால கூட இத வந்து தள்ள முடியாது. திருப்பி திருப்பி நீங்க இதை ஒத்துண்டுட்டு இதெல்லாம் வியாபாரிகள் நீங்க சொல்லணும். அந்த வியாபாரிகளோட பட்சமும் ஒண்ணு கிடையாதுன்னு நாங்க சொல்லிடுவோம். அதனால எந்த விதத்துல பார்த்தாலும் இந்த வேதாந்த சாஸ்திரத்துல என்ன சொல்றோ அப்படியே ஏத்துக்கணும், அப்படியே ஏத்துக்கணும். ஏன் அப்படின்னாக்க இதுதான், அதாவது என்ன இப்படி திருவுள்ளம் அப்படின்னா அத்திராஜ மார்க்கம்னு ஒண்ணு இருக்கு. அந்த அத்திராஜ மார்க்கத்துல யாரு போவார்? உபாசகால் தான் போவார். அது முக்கிய மோட்சமே இல்லை, அது பொய்யான மோட்சம்னு யாரும் பண்ண மாட்டாரே அப்படின்னு கேள்வி வந்துடும். அது பொய் அப்படின்னு சொல்லிட்டாக்க யாருமே அதுக்கோசரம் உபாசனம் பண்ணவே மாட்டார். பொய்யான மோஷத்துக்கோசரம் பொய்யான உபாசனத்தை பொய்யான சுகுணத்தை வச்சுட்டு பொய்யான ஜீவன் அனுஷ்டிச்சு அடையறான் அப்படிங்கிறது யாரும் ஒத்துப்பார்? போகவே மாட்டாள். இருக்கு யாருமே பிரவர்த்திக்கவே மாட்டார். இப்படி பிரவர்த்திக்காத இந்த உபாசனத்தை சொல்லி என்ன பிரயோஜனம்னு கேள்வி வந்துடும். இந்த விசாரணையே பண்ண வேண்டாமே கேள்வி வந்துடும். அதனால அது இல்லை, இந்த அத்திராதி மார்க்கம் சத்தியமானது, அதனால அடையப்படக்கூடிய பிரம்மமும் சத்தியமானது. அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய உபாயமோ அல்லது இங்கிருந்து கிளம்புதலோ அல்லது எம்பெருமானுடைய அனுகிரகமோ அல்லது ஆச்சாரியனுடைய ஆச்சாரியனால அனுகிரகிக்கப்பட்ட ஞானமோ எல்லாமே சத்தியமானது. உண்மையான விஷயத்தை சாஸ்திரம் சொன்ன விஷயத்தை போய் பொய் அப்படின்னு நீங்க சொன்னாக்க அது சர்வாத்தனா கரகிதம் தூஷிதம். அது அதனால உங்களால கூட இது தள்ள முடியாது. நீங்க கூட இதை அப்படியே தான் ஏத்துண்டாகணும், இதை ஏத்துண்டாகணும். அதனால இது சாதாரணமான விஷயம் கிடையாது. எங்க பார்த்தாலும் பாருங்க, எம்பெருமானாரோ சதப்பிரகாசிகாச்சாரியரோ சுவாமி தேசிக்கணும் இவெல்லாம் ஒரு சின்ன இடம் கிடைச்சா கூட அத்வைதிகளை கண்டிக்காம விடமாட்டாள். அத்வைதிகளை கண்டிக்காட்டா அவளுக்கு வராது, இதுவே சித்தாந்தமே வராது, முடியாது அவளுக்கு. ஏன்னா அவள்தான் அவளை வெய்யறாள். ஏன்னா அவளுக்கு ரொம்ப கஷ்டம் எம்பெருமானாருக்கு. ஆரம்பத்திலே பாஷ்யத்துல சாதிக்கிறது நீங்க பேசுறது என்ன தெரியுமா, பக்தின்னு ஒண்ணு உங்களுக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்கோ, நீங்களாம் இந்த மாதிரி பேச மாட்டீங்களோ, திருக்கல்யாண குணத்தை இல்லைன்னு நீங்க சாதிக்கவே மாட்டீங்களோ, திருக்கல்யாண குணத்தை போய் இல்லைன்னு சாதிக்கிறீங்களே, அந்த பக்திங்கிற விசேஷ குணம் உங்களுக்கு இல்லை. பெருமான சேவிக்கிறவனுக்கு எவ்வளவு ஆனந்தவனும் இப்பதான் நினைக்கா பச்சேன் போய் தேவப்பெருமான சேவிச்சுட்டு தாயாரை சேவிச்சுட்டு வரணும் ரெண்டு பேரும் எழுந்துள்ளான்ட்டு. அந்த பெருமானுடைய திவ்யம் உங்களை விக்கிரகம் பொய்யா, அதுவும் பூச்சாத்து புஷ்பம் சாத்துவா இன்னைக்கு கோடாசுவான். அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தா தெரியுமா பெருமான் தாயாரம்? திருவாபரணம் அப்படிதான், வெறும் திருவாபரணம். தாயாரம் அப்படிதான், பெருமான் அப்படிதான், அவ்வளவு அழகா இருந்த. அதுக்கப்புறம் ஊஞ்செல்லாம் தர சாத்திடுவா, அப்புறம் திருவாபரணத்தை கலந்திடுவா, அதுக்கப்புறம் புஷ்பம் அப்படிதான் சாத்துவா. அப்ப என்ன அழகா இருக்கிற பெருமான்? இதெல்லாம் பொய்யா, இத்த அனுபவிக்கிறமே மனசுல எவ்வளவு குழுமை வருது. பொய்யா இருந்தாக்கா ஆனந்தம் வருமா? பொய்யான எனக்கு பணம் வந்துருச்சு கொஞ்சம் சொல்றான், உனக்கு 10 கோடி வந்துருச்சுன்னு சொல்றான், கஷ்டப்பட்டு இருக்கிற சமயத்துல வாஹான்னு நான் குதிக்கிறேன்,
அப்புறம் பொய் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு சந்தோஷம் வராது, பொய்யான விஷயத்துல மனசுல ஆனந்தம் வராது. ஆனா இங்க வரது காரியானுகுணம் காரணம், காரணானுகுணம் காரியம். காரியம் என்ன? ஆனந்தம் வந்தாக இருக்கிறோம், அதை சேவிக்க சேவிக்க எவ்வளவு மனதில் திருப்தி. நீங்கள்லாம் இல்லை, நீங்களா அந்த போட்டோ கூட உங்களுக்கு கிடைச்சிருக்கும், இன்னைக்கு போட்டோ திருமால் போட்டோ அவ்வளவு அழகா இருந்திருக்கோம். அதனால இந்த மாதிரி நாம சேவிச்சுட்டு அதை போய் அது பக்தி இருந்தாதான் வரும். அந்த திருமாலத்தை ஒரு கல்யாணங்களை அனுபவிக்கிற பக்தியோ, திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவிச்சு அதை அனுபவிக்கிற பக்தியோ இருந்தாதான் மனசுல ஆஹ்லாதம் உண்டாகும், ரசாஸ்வாதம் உண்டாகும். ரசிச்சு ரசிச்சு சேவிக்கணும். ஐயோ இங்கேயே இருந்துட மாட்டோமா, இப்படியே நம்ம போயிட மாட்டோமான்னு தோணும். இந்த அனுபவம் இருந்தா போதும். நான் சேவிச்சது எத்தனை நிமிஷம்? 5 நிமிடமோ 10 நிமிஷமோ. ஆனால் நான் பெரிய யோகி இல்லை, தபஸ்வி இல்லை, ஆனால் மனதில் நான் தான் பதிஞ்சுட்டேன் அந்த பிரம்மாயம் இப்போ சேவிக்கிச்சு. அதெல்லாம் உங்ககிட்ட ஆனந்தமாக நான் ஞாபகத்தில் இருக்கேன். நம்ம அனுபவிக்கிறது அனுபவத்தில் வெளில சொல்றதுன்றது கேட்கிறவா, ஐயோ நம்ம சேவிச்சுட்டுமே நேரம் இப்போ இவர் சொன்னதுனாலே அப்படின்னு தோணணும். அதுக்கு வேணும்னாக்க நம்ம அத்தனை பேருக்கும் அப்படிப்பட்ட பக்தி இருக்கு, அந்த கல்யாண குணங்களை அனுபவிக்கிற சக்தி இருக்கு நமக்கு, பெருமாள் நல்லா அனுபவிச்சிருக்கான். அதனாலதான் நாம ஆனந்தமா சேவிக்கிறோம், ஆனந்தமா அனுபவிக்கிறோம். ஆகவே அத்திராதி மார்க்கன்றது சர்வாத்தனா உண்டு, அது பொய்யல்ல. அதுல இருந்து நமக்கு கிடைக்கிறது எது அப்படின்னாக்க சகுண பிரம்ம உபாசனம் தான், நிர்குண பிரம்ம உபாசனமே ஒண்ணு கிடையாது. அதை நீயே இதை ஒத்துண்டுதான் ஆகணும், சாஸ்திரத்தை ஒத்துண்ட இதை நீயே அங்கீகரிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாதிக்கிறார். இப்ப ஸ்லோகத்தை சேவிக்கலாம். பிரத்யாபத்தி பிரகார பிரதிநியதி மதி கர்மயோகாதி நிஷ்டா வித்யாபேதாதிகார பரபஜன பலாத் முக்தி விக்னோபாந்தி அந்தியாவஸ்தா வியவஸ்தா பிரதக் அயனகதௌ விஸ்ரமாப்திர் விபக்தா சாக்ஷான் முக்தி க்ரமாத்வேதி அகிலம் அகதிகைஹி அப்ரணோத்யம் பரைச்சே. பிரத்யாபத்தி பிரகாரஹ, பிரத்யாபத்தின்னு என்ன அர்த்தம்? எதிர்த்து பண்றதுன்னு அர்த்தம். என்ன எதிர்த்து பண்றது? நாம அனாதிகாலமா சம்சரிச்சுருக்கோம். இந்த சம்சாரத்தில் நம்ம இருக்கிற சமயத்தில் நமக்கு தெரியாமலே ஏதோ ஒரு புண்ணிய பலம், அந்த புண்ணியத்தினுடைய பலன் வந்து வேலை செய்யும். அது அந்த அது உண்டு இல்லை. அப்புறம் அதை ஏற்கனவே சொன்னனே அவைகள்லாம், அவைகள்லாம் நம்மளை என்ன பண்றது அப்படின்னாக்க நல்ல ஆச்சாரிய நடத்த சேர்த்துச்சு, ஞானத்தை சம்பாதிக்க வச்சு, அதே மாதிரி நம்மட மோக் மார்க்கத்துல பிரவர்த்திக்க வைக்கிறது. அதனால மோக் மார்க்கத்துல பிரவர்த்தின்னு இருக்கு பாருங்க, அதுதான் பிரத்யாபத்தி பிரகாரம்னு பேரு. அதுக்கு மூல காரணம் நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு சம்சரிச்சாலும் நம்மளுடைய சுகிருத விவேகம் பலத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். அது வந்து பிரதிநியதிமதி கர்மயோகாது நினைத்தார். பிரதிநியதி ஒவ்வொருத்தர குறிச்சு எல்லாரும் ஒரே அதிகாரி கிடையாது, ஒரே ஆச்சாரியர் 100 பேர் சிஷ்யாருக்கு உபதேசிக்கிறார், அதுல 4 பேர் பெரிய மகா பண்டிதாலா இருக்கார், 4 பேர் சாதாரண பண்டிதாலா இருக்கார், 40 பேர் அறையும் குறையுமா இருக்கார், கட்சியில ஒண்ணுமே தெரியாதவான இருக்கார். அதனால இத வந்து அந்தந்த அதிகாரி பேதம், அவனுடைய யோகிதா யோகிதைக்கு அனுகுணமாக வியவஸ்த உண்டு, அதுதான் கர்ம யோகாதி நிஷ்டா. என்ன அப்படின்னா கர்ம யோகத்துல சில பேர் போறான், சில பேர் ஞான யோகத்துல போறான், சில பேர் ரெண்டுத்திலையும் போறான், அதன் பிறகு பக்தி யோகத்தை அனுஷ்டிக்கிறான். இந்த மூணுத்திலையுமே சக்தி இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்மள மாதிரி இருக்கிறவாழ்லாம் சரணாகதியில நம்ம உள்ள நுழைகிறோம். அதனால இந்த மாதிரி வித்யாசேகங்கள்லாம் நிறைய இருக்கு. அந்த வித்தியாசேகத்துல நமக்கு பிரவர்த்தி உண்டாகிறது, அதுல நம்ம நிஷ்டை அப்படிப்பட்டவா நாமெல்லாம் கர்மயோகாதி நிஷ்டா.
அதுல கூட வித்யா பேத அதிகாரமும் இருக்கு. என்ன அதிகாரம்? ஒத்த சத்தியத்தைய அனுஷ்டிப்பான், இன்னொருத்தன் அக்ஷர வித்திய பிரயோகம் பண்ணுவான், இன்னொருத்தன் தகர வித்திய, இன்னொருத்தன் மது வித்திய, இன்னொருத்தன் ஞாச வித்திய. எப்படி எத்தனையோ வித்தியைகள் இருக்கு, எத்தனையோ வித்தியைகள். அவாவுடைய இஷ்டம் அது. எதை கிரகிக்கிறது, எந்த வித்தியை கிரகிக்கிறது? ஜோதிஷ்டோம யாகத்தை பண்ணாலும் சொர்க்கத்துக்கு போகலாம், அக்னிஹோத்திர ஹோமத்தை பண்ணாலும் சொர்க்கத்துக்கு போகலாம், தர்சபூர்வமாத இஷ்டியை பண்ணாலும் சொர்க்கத்துக்கு போகலாம். ஆனால் எதுல நம்ம போகணும், எந்த யாகத்தை பண்ணணும், எந்த இஷ்டியை பண்ணணும், எந்த ஹோமத்தை பண்ணணும்ன்றது அவன் இஷ்டம். அது மூணுத்தையும் பண்றவாளும் இருக்கா, ஒண்ணு பண்றவாளும் இருக்கா, இப்படி எல்லாம் இருக்கு. அத மாதிரிதான் இந்த இடத்துலயும் அவாவாருடைய இஷ்டம் அது. அதனால வித்யா பேதா இருக்காரு விசேஷம். அதன் பிறகு பர பஜன பலார், பஜனம்னா உபாசனம், பரத்னம் உபாசனம். அந்த உபாசன பலத்தினால, அதனுடைய சக்தியினால, மகாத்தியத்தினால முக்தி விக்ன உபசாந்தி. பரமாத்மா உபாசனம் பண்ணினவுடனே அதனுடைய சாமர்த்தியத்தினாலேயே சுவாபாவிகமாகவே நாம வந்து பரமபுருஷனை அடையணும்னு ஆசைப்படுறோம், மோட்சத்தை அடையணும்னு. அதுக்கு விரோதமாக என்ன என்ன புண்ணியபாபரூப கர்மாக்கள் இருக்கோ அவைகள் அத்தனையும் ஒழிச்சிடும். அது சதவீதம் சுவாமி சாச்சார், பிராயஸ்தித்த கிரமேன சிஹபர பஜனம் சோதிதம் கர்மசாந்தியை அப்படின்னு சாதிக்கிறார். கர்மா சாந்தி அடையணும், அதாவது நாசத்தை அடையணும் புண்ணியபாபரூப கர்மா. அதுக்கு பிராயஸ்தித்த மாதிரி தான் இந்த பிரம்ம வித்தியானது உபதேசிக்கப்பட்டிருக்கு. அதனால நாம் வந்து பரபிரம்ம உபாசனத்தை அனுஷ்டிச்சா அதோட பலன் என்ன? மோட்ச விரோதியான புண்ணியபாபரூப கர்மாக்கள்லாம் நாசத்தை அடையும், அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்காது. அதுக்கப்புறம் அந்தியாவஸ்தா வியவஸ்தா, இதுக்கு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, பிராரப்த தேகம் எப்ப முடியறதோ அப்பவே அவன் மோட்சத்தை அடைஞ்சிருவார். இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னாக்கா, கர்மானுசாரமாக அந்தந்த தேகத்திலிருந்து இன்னொரு தேகாந்திரத்தை அடைஞ்சு அது முடியத்தே, கிட்டத்தட்ட ரெண்டும் பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால அதை பத்தி சிந்தனை பண்ண வேண்டியதில்லை. அதனால அந்த கிரமம் அல்லது அந்திமஸ்மதி அந்த மாதிரி நினைச்சுன்னு போகலாம். அதனால அந்திமஸ்மதி இதை வந்து பதயோஜனம் சொல்றது, சிந்தாமணியிலையோ அதை மாதிரி சொல்லிருக்க, கர்மா எப்ப முடியறதோ அப்ப போறது, எந்த தேகம் எடுக்கிற பிரார்த்தம் முடியுமோ அப்போ, பிரார்த்தம் முடியத்த எந்த தேகம் இருக்கோ அந்த தேகத்தை விட்டுட்டு போறது, ரெண்டும் ஒண்ணுதான். அதை மாதிரி சரிச்சுட்டு இது ஒரு விஷயம். அதன் பிறகு அயன கதவு, அயனம்னா மார்க்கம், அந்த மார்க்கத்தினுடைய கதி போகச்சேன்னு அர்த்தம். அதாவது ரெண்டு அயனம் இருக்கு, என்னது அப்படின்னா தேவயானம் பித்ரயானம் ஒண்ணு. தேவயானம்ன்றது அர்த்திராதி மார்க்கம், பித்ரயானம்ன்றது தூம மார்க்கம். இதுல பிரதக் விபக்தா, பிரதக்னாக்க தனியா, என்னது அது அப்படின்னாக்க ரெண்டும் தனித்தனியா இருக்கு. தேவயானத்தினுடைய சுரூபமே வேற, பித்ரயானத்தினுடைய சுரூபமே வேற, அதெல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். அதனால இத வந்து விவாகம் பண்ணிருக்கு. அதுல கூட ஆதித்யனை போய் அடைதல், சந்திரனை அடைதல், இதெல்லாம் எதுக்குன்னா விஸ்ரமாப்திகி, விஸ்ரமாப்திகி விபக்தா. என்னன்னாக்க களைப்பாரு, நம்ம கஷ்டப்பட்டு தான் போறோம். பொதுவாக மரணம் சம்பவித்து ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதனாலதான் மரணத்தை கண்டா எல்லாருக்கும் பயம். அனாயாசமான மரணம் நமக்கு வரணும், அதுக்கு பயப்படவே கூடாது. சொல்றவன் இதை வந்து பயம்தான் இருக்கு, எல்லாருக்கும் பயன்றது இருக்கு. அதனால அந்த கஷ்டப்பட்டு நம்ம மனத்தை அடைகிறோம், ரொம்ப பெரிய உடுக்கி எடுத்திருப்போம் பெருமாள். அந்த சமயத்துல நம்ம களைப்பாரணும், அதுக்குதான் சந்திரன் அடையிறது. சித்திரநாமய மயமானங்கத்தா சந்திரவசாயிருச்சுன்னு சொல்லிட்டு உபனிஷத்து. அதனால அங்கெல்லாம் களைப்பாருதல் அதுவும் சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்ல, முக்திஹி சாட்சாத்து விக்ரமாத்வா, முக்தியானது மோட்சமானது தகர வித்தியோ ஞாச வித்தியோ
சத்வித்தியோ இதெல்லாம் நம்ம அனுஷ்டிச்சோம்னாக்கா நேர மோட்சம்தான். அதாவது அத்திராதி மார்க்கத்தில் போய் அடுத்த ஸ்லோகம் சாதிக்க போறாரு, அங்கே போய் பிரமாண நாம அடைஞ்சிருக்கோம். ஆனால் மதுவித்தியை நம்ம அனுஷ்டிச்சாக்கா அப்போ வசுபத பிராப்தி பூர்வகமான மோட்சம், முதல்ல வசுபத பிராப்தி அதன் பிறகுதான் மோட்சம்னு வரும் அது. அதனால சாட்சாத்தாகவும் கிரமமாகவும், கிரமிக முக்தியோ சாட்சாத் முக்தியோ, இப்படி நமக்கு எது எதெல்லாம் இந்த சாஸ்திரத்தினால ஞானம் வந்ததோ அவைகளெல்லாம் அகிலம் அனைத்தும். கிளம் அப்படின்னா மீதி, அகிலம்னா மீதியே இல்லைன்னு அர்த்தம். உபநிடத்துல எல்லா பாகத்திலையும் சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களையும் ஒரே மாதிரி போகணும், கொண்டு போகணும். இப்ப திருட்டு அத்த திருட்டுலாம் பார்க்க கூடாது. அதனால அகிலம் அனைத்தும், நாங்க சர்வசுத்திகரசியவாதிகள், எங்களுக்கு உபநிடத் முழுக்க பிரமாணம், கர்மாண்ட கர்மகாண்டம் முழுக்க பிரமாணம், நமக்கு எல்லாமே நமக்கு பிரமாணம் தான். அவன் அப்படி சொல்லல, கர்மகாண்டத்தை தள்ளிவிட்டு உபநிடத்துல வேதத்தை சொல்லக்கூடிய வாக்கியங்கள் அனைத்தையும் தள்ளிவிட்டு அபேதத்தை சொல்றது உண்டிதான் அவளுக்கு முக்கியம்னா, வேதிகளோ அபேதத்தெல்லாம் தள்ளிட்டு பேதம் உண்டிதான் முக்கியம்னா, நாமளோ எல்லாத்தையும் ஒத்துண்டோம், கர்மகாண்டத்தை ஒத்துண்டு, பேதத்தை ஒத்துண்டு, அபயத்தை ஒத்துண்டு, கடகஸ்வதி ஒத்துண்டு, எல்லாத்துக்கும் சமன்வயப்படுத்துறோம். அதனால அகிலம் அகதிகை, கத்தியே உங்களுக்கும் இல்லை, தெரிஞ்சுக்கோங்க, நீங்களும் ஒத்துண்டுதான் ஆகணும் எங்களை மாதிரியே. ஏன்னா இது ஸ்புடமான ஸ்பஷ்டமான பிரமாணம், இது உபநிடத்து, நீ தான் சாஸ்திரத்தை ஒத்துண்டிருக்கேன், ஸ்பஷ்டமா சாஸ்திரம் நமக்கு சொல்லி கொடுக்கறது. அது ஏன்னா இந்த மோட்சம், மோட்சத்துக்கு உபாயமான பக்தி யோகம் பிரபத்தி, அதை சொல்லக்கூடிய சாஸ்திரம், அதனால அறியக்கூடிய பிரம்மம், ஜீவஸ்வரூபம், சரீராத்ம பாவம், அர்த்தராதி கதி, இந்த மாதிரி கர்ம நாசம், இதெல்லாம் அதீந்திரியார்த்தம், நம்ம பிரத்யட்சமா எதுவும் தெரியாது, நமக்கு இந்திரியத்தினால அறிய முடியாது, அதீந்திரியம் வேதத்தினாலேயே அறியக்கூடியது, வேதத்தினாலேயே அறியக்கூடிய விஷயத்த அதனவே நீ இதெல்லாம் நீ கிடையாது பொய் அப்படின்னு நீ சொல்றது எப்படி அது? அதனால பிரமாணாந்திர விரோதம் இல்லை, எல்லாம் அவிரோதமாகத்தான் இருக்கு. அதனால பறைஸ்த அகதிகைகி பறைஸ்த, கதியே இல்லாத பொய் அப்படின்னு பேசுற மிருஷாவாதிகள் அத்வைதிகள் அவனால கூட அப்ரணோத்தியம் திருப்பி சொல்ல முடியாது, நிரசிக்க முடியாது, கண்டிக்க முடியாது, தள்ள முடியாது. என்ன ஒரு பிரமாணத்தினால தெரிஞ்சிடும், ஒரு கடத்தை பார்த்தான், கடத்தை பார்த்துட்டு அயங்கடகான்னு ஒருத்தன் சொல்றான், எல்லாரும் அயங்கடகான்னு சொல்லச்சே, ஒத்தமத்தில் அயங்கடகான அயம் படகா அப்படின்னு சொன்னான், இது பானை இல்லை இது துணி, யாராவது ஒத்துப்பாளாத, ஏன்னா பிரமாணத்தினால தெரிஞ்சின்ற விஷயம் அது, அதை போய் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால இதை தள்ளவே முடியாது, நீயும் ஒத்துண்டு தான் ஆகணும், சகுண பிரம்ம உபாசனத்தை ஒத்துண்டு தான் ஆகணும், ஒத்துண்டு தான் ஆகணும், அது ஒண்டிதான் இருக்கு, நிர்குண உபாசனமே கிடையாது. அதனால சகுண பிரம்ம உபாசனம், அதுக்கு அர்த்திராதி மார்க்கம், அந்த அர்த்திராதி மார்க்கத்தினால பிரம்மத்தை அடைவது, இது எல்லாம் சரியா இருக்கு. ஆகவே அவனை ஒத்துக்கணும், நாமனை ஒத்துண்டது, எல்லாம் ஒத்துண்டிருக்கிறதுனால இதை அப்படியே தான் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார் சுவாமி. இப்போ சுவாமி ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணலாம். பிரத்யாபத்தி பிரகார பிரதிநிகதி மதி கர்மயோகாதி நிஷ்டா வித்யாபேதாதிகார பரபஜன பலாத் முக்தி விக்னோபசாந்தி அந்தியாவஸ்தாங்கியவஸ்தா பிரதக அயனகதோ விஸ்ரமாப்திர் விபக்தா சாட்சான் முக்தி க்ரமாத்வேதி அகிலம் அகதிகைஹி அப்ரணோத்யம் பரைஸ்த கவிதாக்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ அஸ்மத் குரு பரம்பராயை நமஹ.